நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல உங்க ஊர்க்காரன் செஞ்சிருக்கணும். அனை கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங்ல எடுத்து பேசும்போதே பள்ள புடுங்கி வீசி இருக்கணும். யாரு வச்சது யாரு வைக்க சொன்னதுங்கிற உண்மையை சொல்லாம ஒரு பய உசுரோட ஊர் போய் சேர முடியாது. ஐயா பாவைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லையா? சிவகங்கையில இருந்து மேலூர் மானாமதுரை காளையார் கோயில் திருப்பத்தூர் போற எல்லா பஸ்ஸும் தேட சொல்லுங்க. சரிங்க. திருமயம் புதுக்கோட்டை காரக்குடி எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் போட்டு சிவகங்கையில இருந்து வர எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணுங்க. அப்பா போறதெல்லாம் பழைய ரூட்ரா. தப்பு பண்ண உடனே எஸ்கேப் ஆகிறதுலாம் செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி இப்போல்லாம் பக்கத்துலேயே ஒளிஞ்சிருந்து நிலவரத்தை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆளுங்களோட அளவு கலந்துருவாங்க. ரயில்வே ட்ராக் மேற்கால போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக காட்டூர் கட்டுறது தான் ஒளிஞ்சிருக்கணும். பாரகுளம் ஃபுல்லாக போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க செல்வா. போலீஸ்காரங்க பாம்பில் எத்தனை கிலோ மருந்து இருந்துச்சு, எத்தனை மீட்டர் தெரிஞ்சிருந்துச்சு, எவ்வளோ சவுண்டாக வெடிச்சது, நாட்டு வெடியா கண்ணு வெடியா, டைம் பாமா மொபைல் பாமா, தூரத்தில் இருந்து தூக்கி இருந்தாங்களா, பக்கத்தில் இருந்து பார்த்து வச்சாங்களா, கண்டுபிடிக்கல சாயங்காலம் ஆயிரும். அந்த ஊருக்கு ஆளுங்களோட ஆளுங்களா கலக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சாங்கண்டா. சரி பைக்கில் அலையே போட்டு மாறிங்க, ஃபோன்லாம் சைலண்டில் போட்டு. யாரையாவது பார்த்தா ரிங் கொடுங்க, பேசிடாதீங்க. அவனுக்கு யாராவது உங்களை பார்த்து என் பக்கமாக வாங்க, ஆப்போசிட் சைட் போயிடாதீங்க. போங்கடா. நீ ஒரு பொறுக்கினு எழுதிருக்க. ஏய்
போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? நம்மளால தான் அவனை ஒன்றும் செய்ய முடியல. அடிக்கிறவனை தடுக்க சொல்றீங்களா? போயிருப்பா, அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வெட்டுற அவன. வீரபாண்டியன், டேய் நில்டா. வீரபாண்டியன் பையனா இவன்? தம்பி எங்க இருக்க? ஒரே ரிசர்வ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கப்பா. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? தில்லைநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா. நீ உடனே போய் எதுக்குப்பா? மாதேப்பா எங்க இருக்க? என்ன விஷயம்? ஸ்டேஷன்ல பார்த்தா தம்பி இங்க வரவே இல்ல சொல்றாங்க. மாமா, நம்ம பசங்கள்ட்ட சொல்லு, தில்லைநகர் போல தேட சொல்லு. சொல்லுங்கண்ணே, திருச்சியில வாழ்க்கைக்கு போன் போட்டு எல்லா இடத்துலயும் தடைச்சோம். அண்ணா பீட்டர், திருச்சியில நம்மளுக்கு மட்டும் ஒரு இடத்த கூட விடாத. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மள போட்டுருவானுங்க. மலைக்கோட்டையில் ஏறி பாக்குறேன். சரி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூப்பிடுங்க. சொல்லுடா.
கடைசி கோச்சில் ஏறுங்கடா. அவங்க மாயா எழுதிட்டு தானே. ஏய் ஏறுங்கடா. இப்ப அவங்க எந்த கோச்சில் ஏறானு பாருப்போ. இப்போ ட்ரெயினில் போகிற விஷயம் அவனுங்களுக்கு எப்படி தெரியுது? நீ கடைசி கோச்சுக்கு முன்னாடி கோச்சுக்கு போ. இந்த பக்கம் யாராவது பாஸ் பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அந்த வீரபாண்டி எந்த கோச்சில் இருக்கான்னு போய் நோட்ட மாத்துறோம். சரி நீ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இரு. புதுக்கோட்டை ஸ்டேஷன்ல ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. நீங்க ரெண்டு பேரும் அப்பா இருக்கிற கோச்சை போயிருங்க. திருமயம் ஸ்டேஷன் வந்து அங்கேயே இறங்கிட சொல்லுங்க. முத்துராஜன் சொல்லி வண்டி நம்ப சொல்றேன். அதுலயே அப்பா தஞ்சாவூர் போயிட சொல்லுங்க. போனோன்னு என்ன அழகான போன போடுற சொல்லுங்க தம்பி. நான் என்ன பண்ணணும் தம்பி? ரெண்டு வண்டியில ஆளுகளை போட்டு அனுப்புங்க. புதுக்கோட்டை வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன் க்ரௌடுக்குள்ளே வச்சு அருவாவில் திருப்பி பிடிச்சி நாம் அடிக்கிற அடியில் உடம்புல உசுறு மட்டும்தான் மிஞ்சணும். மற்றதெல்லாம் தாறுமாறா நொறுங்கணும். போய் அந்த லாரியை மடக்கி பிடிக்க. நீ ஆம்புலன்ஸ் போன் போடு, நீ போலீஸ் போன் போடு. செல்வம் மந்திரி உங்ககிட்ட பேச. உன்னால மட்டும்தான் அடுத்தவன் போன்ல வர முடியுமா? உங்க அப்பா நான் புதுக்கோட்டை பக்கத்துல லாரியை வச்சு தூக்கிட்டோம். செதறி கிடப்பான், போய் அள்ளிக்கோ. அவனை புதைச்சதுக்கு அப்புறம் உன் ஆத்தாளியும் தங்கச்சியும் கூட்டு குடும்பத்தோட வந்து என் காலில் விழு. சார் நீங்க ஊருக்கு போற வரைக்கும் டிஎஸ்பி உங்க கூட இருக்க சொல்லிருக்காரு சார். ஊருக்குள்ள கரண்ட் கட் ஆனது இருக்கிற எல்லா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஊரே பத்தி எரியுதுன்னு சொல்லுங்க. சரி, ஃபயர் இன்ஜின் வரதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வைக்க போறையும் கொளுத்தி விடுங்க. போலீஸ் தான் நம்ம கூப்பிட்டா வரமாட்டான், ஃபயர்மேன் யார் கூப்பிட்டாலும் வருவான். பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் ஓட்டு வீட்லயே ஓல வீட்லயே இருக்கணும்னு சொல்லுங்க. கார வீட்டுல இருக்க சொல்லுங்க. தம்பி நானும் வர்றேன். நானும் மொட்டை பையனே. எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. ஆனா அதுக்கும் ஒரு தகுதி இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல இல்ல, அத்தனை பேரும் கல்யாண மண்டபத்துக்குள்ளதான் இருக்காங்க. முதல்ல பிளான் பண்ணி அவனுங்களை ரெண்டு குரூப்பா பிரிச்சு ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். மணி 10:30 ஆக போது, இன்னும் ஒரு தவளையும் காணா. ராமேஸ்வரத்துல இருந்து இவ்வளவு தூரமான இந்த ஊரே
வீரபாண்டிய சோழபுரம் அம்மன் கோயில் பக்கத்துல மடக்கி வச்சிருக்கேன். இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா போலீஸ்காரன் நாளைக்கு சாட்சி ஆயிடுவான். நீ ஒண்ணு பண்ணு, வேற ஒரு வண்டியை பின்னால கொண்டு வா. டேய் கிளம்புடா கிளம்புடா. எல்லாரும் அண்ணே தாங்க சார். ஆ நீ இங்கே இரு. சரி. வெளச்சமே வெளச்சம். குடும்பத்தையே சரிச்சிருவியா? கையில பதவிய வச்சுக்கிட்டு காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எதிர்த்து கேட்டா உனக்கு எதிரி. கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து நல்லவங்களை அழிச்சிட முடியும்? அப்புறம் சாமி இருக்கு.
எனக்கு கோயில் இருக்கு. குடும்பம் முக்கியம், என் ஊர் முக்கியம், என் அப்பா முக்கியம்டா. Oh.